हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल लिव विद मी इन जापान। इन्नैक्कु नींगल इंद वीडियो पार्क्क पोरदु ओरु अनबॉक्सिंग दान। नांगल वंदु इंद वीकेंड वंदु சில எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ ஜப்பானில் எலக்ட்ரானிக் சிட்டி அக்கியபாராக்கு போய் இந்த ப்ளாக் வந்து ஆல்ரெடி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அக்கியபாரா வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஃபார் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், டோக்கியோலேருந்து ரொம்ப கிட்ட. ஸோ அங்கே போய் தான் வந்து இந்த பர்ச்சேஸ்லாம் பண்ணோம். இதெல்லாம் இப்போ நாங்கள் எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இங்கே சாஃப்ட் பேங்க்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஸோ அதோட வைஃபை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இன்னொரு வைஃபைக்கு நாங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து 33,000 வந்து கிஃப்ட் வவுச்சர், அதாவது நம்ம என்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க சொல்கிற ஐட்டம்ஸ், அதாவது சாஃப்ட் பேங்க்லேயே வந்து சில கான்ட்ராக்ட் மாதிரி இருக்குது, சில ஐட்டம்ஸ்க்கெலாம் டிஸ்கவுண்ட் இருக்குது. அதில் வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் கூட இருக்குது. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு அந்த டிஸ்கவுண்ட் இல்லை. அதனால நாங்கள் வந்து ஒரு டேப் ஒன்று வாங்கியிருக்கோம் அந்த டிஸ்கவுண்ட்டில். அதுவும் இல்லாமல் இந்த கூகுள் மினின்னு ஒன்று இருக்குது, இந்த கூகுள் நெஸ்ட் மினிக்கும் ஒரு டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இது வந்து 3,000 or 6,000 இதோட ப்ரைஸ் வந்து 1,100 கொடுக்குறாங்க. இதுவும் எதுக்காக அப்படின்னா, இந்த பிளான் சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கு இந்த ஆஃபரை வந்து அவைல் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும், வைஃபை வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களோட கம்பெனியே வந்து இந்த ஆஃபரை வந்து ப்ரொவைட் பண்ணதால் நாங்கள் வந்து இந்த டேபும் அந்த கூகுள் மினியும் வாங்கினோம். அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஐஃபோன் அது வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அதில் வாஷிங் மிஷினில் போட்டார். ஸோ அதனால் ஃபுல்லாக அது தண்ணி ஏறிட்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஒரு 2-3 வாரம் அலைஞ்சு பார்த்தோம், ரிப்பேர் பண்ண முடியுமா இல்லைனா வந்து ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகலை. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே, ஐஃபோன் வந்து தண்ணி பார்த்தாலே போயிடும். ஸோ நாங்கள் வேறு அதை வாஷிங் மிஷினில் வேறு போட்டோம், அதனால் அது சுத்தமாக அவுட்டு. ரிப்பேர் பண்ணுறாங்க, பட் அது அந்த ரிப்பேருக்கு ஆகிற காஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஒரிஜினல் புது ஃபோனே வந்து வாங்கிடலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ரிப்பேரிங் சார்ஜஸ்ஸு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபோனும் இவருக்காக வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்கும்போது அவருக்காக ஃபோனும் வாங்கிட்டோம். ஆக்சுவலாக இந்த ஆஃபர்லேயே வந்து ஃபோனும் இன்க்ளூட் ஆயிருந்தால் அழகாக நாங்கள் வந்து அவருக்கு வந்து புது ஃபோனே வாங்கியிருப்போம். பட் இந்த ஆஃபரில் வந்து ஃபோன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் டேபு வாங்கிட்டோம். அவருக்கு தனியாக ஃபோன் வாங்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ அவருக்கு வந்து ஓப்போ Reno3 அந்த ஃபோன் தான் வாங்கியிருக்கோம். தெரியல அவர் யூஸ் பண்ணுவாரா இல்லைனா வந்து நான் வந்து ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பேனா. நான் ஆல்ரெடி வந்து எல்ஜி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எல்ஜி எக்ஸ் ஃபைவ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ Reno3 வந்து ஓப்போ Reno3 வந்து இன்னும் இந்தியாவுக்கு வரலன்னு நினைக்கிறேன். மேபி இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா செக் பண்ணுங்கள், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு அண்ட் ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருக்குது. டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. ஸோ அதோட ஓப்போ Reno3 ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 39,000 இருந்துச்சு. அதுலேருந்து வந்து 18,000 டிஸ்கவுண்ட் ஆகிட்டு மிச்சம் தான் கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 20-25,000 பே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபோன் வாங்கியாச்சு, பட் ஆனால் உங்ககிட்ட அன்பாக்சிங் பண்ணி காட்டிவிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு யூஸ் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளாக இழுத்தடிச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி காட்டிடுறேன். இது வந்து கூகுள் நெஸ்ட் மினி நான் சொன்னேன் இல்லையா, அதுதான். இது வந்து எப்படி அப்படின்னா, நம்ம வாய்ஸ்லேயே கமெண்ட் ஓவர் பண்ணலாம். இது என்ன சொல்கிறது, இந்த வீடை வந்து ஸ்மார்ட் வீடாக மாற்றிடும். இது எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து நம்ம கமெண்ட் சொன்னோம் அப்படின்னா, ப்ளே சாங், என்ன சாங் நமக்கு வேணும் அப்படின்னு. இப்போ வந்து கிருஷிவுக்கு கோகோமெலன் சாங்லாம் வேணும் அப்படின்னா, ப்ளே கோகோமெலன் சாங் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது வந்து ப்ளே பண்ணிடும், நம்ம டிவியில் ப்ளே பண்ணிடும். அதே மாதிரி வெதர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட, இன்றைக்கி வெதர் என்ன அப்படின்னு சொல்லி இதுக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா இது சொல்லிடும். ஸோ பார்க்கலாம், ஃபிட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நானுமே வந்து எக்ஸைட்டடாக தான் இருக்கேன் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட கூகுள் நெஸ்ட் மினி. ஸோ இதெல்லாம் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் கனெக்ட் பண்ணலான் இருக்கேன். இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் இருக்காரு, அதுக்கப்புறம் கிருஷி வந்து தூங்கிட்டுருக்கான். ஸோ அதுக்குள்ளார நான் வந்து டக்குன்னு அன்பாக்ஸ் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டிடலாம். வந்து க்ளோஸ் அப்பில் காட்டிடலாம். ஸோ இதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னா, இதோட
இதோட சார்ஜர் ஒயர், அதுக்கப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் இருக்கு. அவ்வளோதான் அதில் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட கூகுள் மினி. இந்த கூகுள் நெஸ்ட் மினி வந்து ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ரெண்டு ஓஎஸும் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறமா இது 360 டிகிரி சவுண்ட் வந்து கேப்சர் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் இந்தியாவில் வந்து 5000 ருபீஸ். இது வந்து டேபு, என்இசி அப்படின்னு ஒரு கம்பெனியோடது. ஸோ இதோட இருக்கு லேவி டேப் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 31,000 போல் வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஆஃபருக்கு வந்து இது கரெக்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதோட சைஸும் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தாலும் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இதுதான் அந்த டேபு. நான் வந்து வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு லேப்பில் இன்னும் எடிட் பண்ண கற்றுக்கல. ஸோ மேபி இந்த டேப்பில் எடிட் பண்ணலான்ருக்கேன். ஃபோனில் தான் நான் இவ்வளோ நாள் வந்து எடிட் பண்ணிகிட்ருந்தேன். ஃபோனில் எடிட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு வந்து சார்ஜ் ரொம்ப சீக்கிரமாக போயிடுது. எஸ்டி கார்டு போடுறதுக்கு ஓப்பனர், வாரண்டி கார்டு அந்த மாதிரி இருக்குது. அண்டு இந்த சைடு வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ இதுக்கு கவர், அதுக்கப்புறமா ஸ்க்ராச் கார்டு எல்லாமே வந்து நம்ம தான் வாங்கிக்கணும். இந்த டேபோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச். அதுக்கப்புறம் இதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64 ஜிபி. பேக் கேமரா வந்து 13 மெகா பிக்சல். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 மெகா பிக்சல். ஓஎஸ் பார்த்தீங்கன்னா Android 9 OS, வைஃபை, ப்ளூடூத், ஜிபிஎஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் எஸ்டி ஸ்லாட் ஒன்று இருக்குது. பேட்ரி பார்த்தீங்கன்னா 500 mAh. அதுக்கப்புறம் இந்த மாடல் வந்து இன்னும் இந்தியாவில் ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஜப்பானில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து 29,000 yen. அவர் ஓப்போ ரெனோ 3 இன்னும் இந்தியாவில் வரலன்னு கேள்விப்பட்டேன். மேபி இந்த மந்த்து வந்துடும் நினைக்கிறேன். ஃபோனுக்கு வந்து ஆக்சுவலாக கவர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸ்க்ராச் கார்டு, இது வந்து கவர், ஸோ இதுதான் ஃபோன். ரெண்டு சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு சிம் கார்டு போட்டு எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். அண்டு ஓப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட் கேமராவே பார்த்திங்கன்னா 14 மெகா பிக்சல் இருக்குது. அண்டு பேக் கேமரா வந்து 48 மெகா பிக்சல் வரைக்கும் இருக்குது. 4 கேமராஸ் இருக்குது. என்னோடய எல்ஜி X5லலாம் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா தான் 14 மெகா பிக்சலு, ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 தான். இது வந்து ஃப்ரண்ட்டே வந்து 14 இருக்குது. ஸோ வ்ளாக்லாம் எடுக்க இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா சார்ஜர், ஹெட்செட்டு, அடாப்டர். இது வந்து ஒரு ஹெட்செட்டு அண்ட் யூஎஸ்பி, இதுதான் கொடுத்துருக்காங்க. 1 இயர் வாரண்ட்டியும் இருக்குது இந்த ஃபோனுக்கு. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேன். 16 ஜிபி ரேம், 128 ஜிபி வந்து மெமரி இருக்குது. அண்ட் பிளாக் கலர். ஸோ எங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் வந்து இதுதான் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் இந்த ஃபோன் தான் வாங்கியிருக்கோம். இந்த மொபைலோட சைஸ் பார்த்திங்கன்னா 6.44 இன்ச். பேக் கேமரா வந்து 48 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சலில்
4 கேமரா இருக்குது. அப்புறமா ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 மெகா பிக்சலில். அண்ட் இந்த ஃபோனோட ரேம் பார்த்திங்கன்னா 6 GB, ஸ்டோரேஜ் வந்து 128 GB, பேட்ரி பார்த்திங்கன்னா 4028 25 mAh. அதுக்கப்புறம் ஓஎஸ் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு, கலர் ஓஎஸ் 7.1 அப்படின்னு சொல்லிட்டு, குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 665 ப்ராசஸர். அதுக்கப்புறமா கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா வைஃபை, ஜிபிஎஸ், எஃப்எம் ரேடியோ இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஸ்பி டைப் வந்து சி. சென்சரில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிலோமீட்டர், ப்ராக்சிமிட்டி சென்சர், அது போக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இந்த ஃபோன் வந்து இன்னும் இந்தியாவில் ரிலீஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஜப்பானில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 39,000 yen. இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இதுல என்ன இருக்கு? நம்ம இன்னைக்கு வாங்கினோம்ல, இதுல என்ன இருக்கு? இது வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் கம் ட்ரைபாட். இப்போ எல்லோரும் கிம்பல் அந்த மாதிரிலாம் வாங்குகிறாங்க, பட் நான் இப்போ தான் வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக்கே வாங்குகிறேன். ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேமரா, அதுக்கப்புறமா மொபைல் ரெண்டுமே வைக்கிற மாதிரி இருந்துச்சு, அது வாங்கலாமா அப்படின்னு யோசித்தோம். கடைசியில் வந்துட்டு சரி கேமரா வேணாம், வெறும் மொபைல் மட்டும் வச்சுக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா இது ஹைட்டும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தூரத்துக்கு ஹைட்டு, அதை வந்து நம்ம சின்னதாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நல்லா இருந்துச்சு, ஸோ அதனால் இதை வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரைபாடு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மேனுவல் புக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹேண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதில் வந்து ஃபோன் வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தாரு, ஸோ இங்கேருந்து இப்படி வரும் ஆக்சுவலாக. ஆ இதோ இந்த மாதிரி ஹைட்டு ஹைட்டு எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறது? கிருஷி அப்படின்னு யார் ஹைட்டாக இருக்காங்கன்னு பார்க்குறேன். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. ஓகே, இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஹேண்டியாக இருக்குது, நம்ம வந்து பேக்லேயே வச்சுட்டு போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஹேண்டியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 2720 போல். இந்த செல்ஃபி ஸ்டிக் கம் ட்ரைபாடோட ஸ்பெசிஃபிகேஷன், இதுக்கு வந்து 6 stages ஆஃப் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இதை செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா 740 mm வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் இதை வந்து ட்ரைபாடாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா 685 mm வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபோன் வந்து நம்ம வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம், ஹரிசண்டலாகவும் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து வைஃபை செட்டப்போட பாக்ஸ் இது. ஸோ இதுக்குள்ளார பார்த்திங்கன்னா வைஃபை அந்த மோடம், அதுக்கப்புறம் அதோட சார்ஜிங் ஒயர், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ ரெண்டு பாக்ஸில் இருக்குது. ஸோ ரெண்டு பாக்ஸ்லேயுமே வந்து வைஃபை ரிலேட்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இதுவுமே வைஃபை செட்டப்புக்கு தான் போல, ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்ஸ்லாம் வந்திருக்கு. ரவுட்டர், ஒயர், கேபிள்,
இந்த மாதிரி இருக்கு. வைஃபை, கூகுள் மினி எல்லாமே வந்து எனக்கு செட்டப் பண்ணலான் இருக்கோம். முடிஞ்சால் அது வந்து விலாகாக எடுத்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். கிருஷி பாய் சொல்லியிருப்பேன். குட் ஈவினிங் சொல்லு. தூங்கி ஏஞ்சிட்டியா? குட் ஈவினிங், குட் ஈவினிங் சொல்லிடு, பாய் சொல்லிடு. பாய். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, டேக் கேர், பாய். பிளாங்கிஸ் கொடுத்துரு. ஓகே பாய். இதை வந்து ரோஸ்அப்ல ஒரு தடவை இதை கொண்டு காட்டிடுறேன். ஃப்ரண்ட் கேமராவே பார்த்தீங்கன்னா 14 GB இருக்கு, 14 MB இருக்கு. மெகா பாய் பாய்.